Hi, in the video TWRP எப்படி உங்கள் Redmi ஃபோனுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு TWRP வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரூட் பண்ண போகிறதுல நம்ம வந்து ரெக்கவரி மட்டும் ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸில் அந்த ADB Fastbootனு ஒன்று இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது பிசியில் இல்லைன்னா லேப்டாப்பில். இந்த TWRP ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிசி இல்லைனா லேப்டாப் வேணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா TWRP டவுன்லோட் பண்ணோம், மொபைலில் USB டீபக்கிங் ஆட் பண்ணோம், அப்புறம் உங்கள் ஃபோனை வந்து ஃபாஸ்ட்பூட்டில் போட்டு நம்ம ஃப்ளாஷ் பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ADB ஃபாஸ்ட்பூட் வந்துட்டு நம்ம பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்திங்கன்னா எஸ் நோன்னு கேட்கும், அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த பர்மிஷன் கேட்கும், அதில் வந்துட்டு எஸ் கொடுத்துருங்க. இப்போது விண்டோஸ் டெர்மினல் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்களான்னு கேட்கும். எஸ் நோன் இருக்கும், ஒய்னா எஸ்ஸு, என்னா நோ, ஒய் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. மறுபடியும் கேட்கும், அதில் வந்துட்டு ஒய் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்துட்டு அதில் வந்துட்டு USB டிரைவ் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க அப்படின்னு கேட்கும். அதில் ஒய் கொடுத்திங்கன்னா இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா உங்களோட டிவைஸ் வந்துட்டு இன்ஸ்டால் டோன்ட் இன்ஸ்டால்னு கேட்கும், அதில் இன்ஸ்டால் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால எனக்கு அங்கே கூகுள் இங்க்குன்னு காட்டுது. பட் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுற போது உங்களுக்கு இன்ஸ்டால்னு இங்கே ஒரு பாப்பா போகிறோம், அதில் இன்ஸ்டால்னு கொடுத்துட்டிங்கன்னா அங்கே உள்ளே ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து ADB இன்ஸ்டால் பண்ணியாச்சு. C: பார்த்திங்கன்னா ஒரு ADBன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ADBன்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம அந்த TWRP டவுன்லோட் பண்ணுற TWRPயை இங்கே வச்சு தான் நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம TWRP வந்து டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ணி அந்த ADB ஃபோல்டருக்கு வந்து மூவ் பண்ணணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்துட்டு என்ன இஷ்யூ வரும்னா USB டிரைவர் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அது இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அது உங்கள் டிவைஸ்க்குரிய USB டிரைவரும் நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ TWRP எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைல் மாடலில் டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு TWRP அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் TWRP.meன்னு வந்திருக்கு பாருங்கள், இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அஃபிஷியல் TWRP மட்டுமே கிடைக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. ஸோ கீழே வந்திங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு லிங்க் இருக்குது, அமெரிக்கன்ஸ் லிங்க் இருக்குது, யூரோப் லிங்க் இருக்குது. ஸோ அமெரிக்கன் லிங்க்ஸ் கொடுத்துருங்க. அமெரிக்கன் லிங்க்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதாவது இதில் கீழே இருக்க தான் வெர்ஷன்ஸ். இந்த வெர்ஷன்ஸில் வந்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ எல்லா வெர்ஷன்ஸுமே இங்கே இருக்கும், பட் நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ணணும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன்லாம் கொடுத்திங்கன்னா இப்போ சில OSலாம் வந்துட்டு ஃப்ளாஷ் ஆகாமல் சம் எரர்லாம் வரும், ஜிப் ஃபைல் எரர்லாம் வரும். ஸோ நீங்கள் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணுறது ரொம்பவே சேஃப். எப்போயுமே வந்துட்டு TWRP வந்து அப்டேட்டரில் வச்சுக்கிறது தான் நமக்கு வந்துட்டு பெட்டர். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லா வெர்ஷனும் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இந்த பேஜுக்குள்ளே போய் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இந்த IMGன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஓவர் ரைட் பண்ணுறேன்னு கேட்குது. நான் பரவாயில்ல ஓவர் ரைட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். எனக்கு ஃபைல் வந்து IDMல செலக்ட் பண்ணி எட்டு வந்துருச்சு, 30 MB ஃபைலு. உங்கள் டிவைஸ்க்கு பொறுத்து MBலாம் மாறும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபைலை வந்து ADB ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணணும். ஸோ இப்போ வந்து டவுன்லோட் ஆக போகுது. ஸோ நான் அதை காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கேயே ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு அந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி திஸ் பிசியில் போயிட்டு C: போயிட்டு அந்த ADBன்னு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும்ல, அதுக்குள்ளே போயிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்துட்டு கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிடுங்க. அதாவது உங்கள் டிவைஸ் என்னவோ அதை டைப் பண்ணுங்கள். என்னோடய டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா போக்கோ. ஸோ நான் போக்கோன்னு கொடுத்துட்டு விட்டுறேன். நீங்கள் ரெட்மி Note 7 Proனா Note 7 Pro, Note 8 Pro இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஸ்டெப் முடித்ததுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா மொபைலில் USB டீபக்கிங் வந்து எனேபிள் பண்ணணும். அப்புறம் OEM வந்துட்டு எனேபிள் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் என்னோடய மொபைல் போக்கோ ஃபோன். இதில் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக டிஃபால்ட்டான OS தான் எனக்கு இருக்குது, MIUI 11 தான் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு ரெக்கவரி மோடு போய் காமிக்கிறேன் பாருங்கள். சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பட்டனும் பவர் பட்டனும் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வரக்கூடிய ரெக்கவரி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்னெல்லாம் வருதோ அதுதான் வரும். 3 ஆப்ஷன் தான் இருக்கும், ரிபூட்டு, வைப் டேட்டா, கனெக்ட் வித் அசிஸ்டண்ட், அவ்வளோதான் இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்குங்க, இது இந்த இடத்துல தான் நம்ம வந்து TWRP கொண்டு வர போகிறோம். ஸோ நான் ரிபூட் பண்ணிடுறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால், TWRP ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால், ஒரு சிலருக்கு வந்துட்டு ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்குது, பட் சிலருக்கு கேட்குறதில்ல. ஸோ கேட்காமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு எல்லாமே ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். கேட்டதுன்னா நீங்கள் வந்துட்டு மெமரி கார்டை OTG வச்சு அந்த டிசபிள் ஃபோர்ஸ் என்கிரிப்ஷன் மறக்காமல் ஃப்ளாஷ் பண்ணிடுங்க. ஸோ அது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் செட்டிங்ஸில் போய்ட்டு அபவுட் ஃபோனில் போய்ட்டு நம்ம பண்ண போகிறது தேர்ட் ஸ்டெப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா MIUI வெர்ஷன் ஃபார் போக்கோன்னு இருக்குல்ல, அது உங்கள் இதில் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒரு 10 to 15 times வந்து டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் ஒரு டைம் பண்ணால் யூஆர் நவ் ஏ டெவலப்பர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷன் எங்கே எனேபிள் ஆகிருக்குன்னு காமிக்கிறேன். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இங்கே அடிஷ்னல் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டா, நான் ஆல்ரெடி அன்லாக் பண்ணியிருக்கனால OEM அன்லாக்கிங் காட்டுது. அதாவது பூட்லோடர் அன்லாக் பண்ணிட்டாலே உங்களுக்கு OEM வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அன்லாக் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பூட்லோடர் வந்து கண்டிப்பாக எனேபிள் பண்ணியிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அன்லாக்டுன்னு ஸ்டேட்டஸ் காட்டுது. அதாவது நான் பூட்லோடர் வந்து அன்லாக் பண்ணிட்டேன், அதனால் அன்லாக்டுன்னு காட்டுது. இதே நீங்கள் அன்லாக் பண்ணாமல் இருந்தால் அங்கே லாக்டுன்னு காட்டும். ஸோ அன்லாக் பண்ணால் தான் TWRP ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஸோ இந்த டீபக்கிங் தான் நம்ம வந்துட்டு ஆன் பண்ணணும், USB டீபக்கிங். ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். OEM வந்துட்டு எனேபிளில் இருக்குது, ரெண்டாவது வந்துட்டு அன்லாக்டில் இருக்குது, மூணாவது பார்த்திங்கன்னா கீழே வந்தீங்கன்னா USB டீபக்கிங், அதுவும் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இனி வரக்கூடிய ஸ்டெப்ஸை கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து ஃபோனை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃபோனை வந்து நான் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு ADB ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும்ல PCயில், அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னா, இப்போ வந்துட்டு திஸ் PCயில் போயிட்டு Cயில் போயிட்டு ADB அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. இப்போ உங்கள் மொபைலில் வந்து டவுன்லோடிங் மோடு போகணும், அதாவது ஃபாஸ்ட்பூட் மோடு வந்துட்டு நம்ம கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, பவர் பட்டனும் வால்யூம் டவுன் பட்டன், பவர் பட்டனும் வால்யூம் குறைக்கிற பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்பூட் மோடுக்கு வந்து போயிடும். ஸோ ஃபாஸ்ட்பூட் மோட் வந்ததுக்கப்புறம் உங்களோட கேபிள் வந்து கனெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. கனெக்ட் பண்ணி நீங்கள் கீழே வந்து தனியாக வச்சிடலாம். ஸோ அது நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறப்ப தான் பண்ணணும்னு இல்லை, கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. மற்ற ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா சிஸ்டம்லேயே முடிஞ்சிடும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்ஷன் வராது. ஸோ இந்த ஸ்பேஸில் Shift+ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்டுன்னு வரும். ஸோ 10ல் பார்த்திங்கன்னா பவர் ஷெல்னு வரும், மற்றதில் கமெண்ட் ப்ராம்ப்ட்டுன்னு வரும். இங்கே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரே ஒரு கமெண்ட் தான் கொடுக்க போகிறீங்க, ஃபாஸ்ட்பூட் ஸ்பேஸ் ஃப்ளாஷ் ஸ்பேஸ் ரெக்கவரி ஸ்பேஸ் poco.img. அதாவது போக்கோங்கிற பேர் வந்து நான் ரீநேம் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன நேம் வந்து ரீநேம் பண்ணியிருக்கீங்களோ அது, அப்புறம் .img அப்படி கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் போக்கோன்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ poco.img. இப்போ நீங்கள் டைரெக்டாக என்ட்ரு கொடுத்தாலே உங்களுக்கு TWRP எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் டிஃபால்ட்டாக வந்துட்டு ஃப்ளாஷ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபினிஷ்டுன்னு வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு பூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். கேபிள் எடுத்துகிட்டு பவர் பட்டனும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பட்டன், அதாவது பவர் பட்டனும் வால்யூம் கூட்டுற பட்டனும் ஒரே மாதிரி ஃப்ரெஷ் பண்ணுங்கள், லாங் ப்ரெஷ் பண்ணுங்கள். அது வந்து ஆஃப் ஆகி TWRPக்குள்ள பூட் ஆகிற வரையும் ப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ அது வைப்ரேட் வரும்போது நீங்கள் வந்துட்டு பட்டன்ஸை ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு TWRP வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ ரெட்மி ஃபோன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் மெத்தட். இந்த TWRP இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக பூட் லோடர் அன்லாக் பண்ணியிருக்கணும். அது எப்படிங்கிறத நான் ஐகார்டில் கொடுத்துறேன், பார்த்துக்குங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சால்வ் பண்ணலாம். டிசபிள் ஃபோர்ஸ் என்கிரிப்ஷன் ஃபைல் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்டுச்சுன்னா, TWRPக்குள்ளே போகும்போது கேட்டுச்சுன்னா, உங்கள் மெமரி கார்ட்லேயோ இல்லை வந்துட்டு OTGலேயோ வச்சு அந்த டிசபிள் ஃபோர்ஸ் என்கிரிப்ஷன் ஃபைலை ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்தே ரிபூட் இன்ட்டு ரெக்கவரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோரேஜெலாம் டிடெக்ட் ஆகும். அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜ் காமிக்கும், எல்லாமே காமிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.